பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப். இப்போ ஹோம்மேட் சோப்பு ரொம்ப பாப்புலராகவே போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அது டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த சோப் மேக்கிங் ஆனது பண்ணலாம். ரொம்பவே இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேண்டில் மேக்கிங். கேண்டில் மேக்குமே நிறைய டிமாண்ட் இருக்குது. கேண்டில் லைட் டின்னருக்கு தேவையான ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே போகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி நல்ல க்ரியேட்டிவிட்டியாக நல்ல டிசைன்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது பிஸ்னஸ் நல்லாவே போகும். இதையும் நம்ம வீட்லேருந்தே பண்ணலாம் கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங். ஹோம்மேட் ஜுவல்லரிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூனிக்காக பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே போகும். இதெல்லாம் நீங்கள் வீட்லேருந்தே ஈஸியாக பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் பிரிண்டிங். டிஷர்ட் பிரிண்டிங்க்கு ஒரு மிஷின் மட்டும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணலாம். இப்போது நம்மளே பண்ணும்போது இப்போ மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை நினச்சி நம்ம அப்படியே பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்குமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் பயன்படுத்தினா போதும். இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு நீங்கள் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட் டாய்ஸ். பெட் டாய் பெட்டுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதுக்கு தேவையான பெட்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கிற டாய்ஸை நீங்கள் விற்கலாம். அது ஒன்று பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸை நம்ம வாங்கி நம்மளே அதை க்ரியேட் பண்ணியும் சேல் பண்ணலாம். இது வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேக் கேஸு வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ் கிஃப்ட்டு வந்து இப்போ ரொம்பவே பாப்புலராக போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் வந்து இதில் பண்ணி கொடுக்கலாம்.